यार यारे पार्त मन्नी पुके कट कुल्लू कराय आरण मने नाये अटकड़ा वाये ने ने गिरकर गवर्नर कागवे येल्दा पट्टा वासनम आरण मने नाये अटकड़ा वाये इन सुली उन कड़ी सी आसे येन्ना अबे बड़े पापा यं कड़ी सी आसे நாடே நாசமாகட்டும் அப்படினா உன் ஆட்சி முடிய போது அப்போ கூட நாடே நாசமாகட்டும் என்று இந்த நாட்டில் ஆட்சி முடிய போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு சவுக்கடி கொடுத்து இந்தியா என்ற கூட்டணியை ஒருங்கிணைத்த தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டினாங்க. ராமராஜ்யம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும். அதே ராமர் கோயில் கட்டப்பட்ட ராமராஜ்யம் உத்தரப்பிரதேசத்தில் 34% மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்றால் உன்னுடைய ராமராஜ்யம் கோயில் கட்டி நீ என்னத்தையா சாதிச்ச? நிர்மலா சீதாராமன் என்ற ஒரு நிதியமைச்சர் ஒரு அம்மா இன்னைக்கு நீட் தேர்வில் இங்கே செத்துக்கிட்டு இருக்கான். மணிப்பூரில் அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. ஹரியானாவில் மதக்கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நரேந்திர மோடி பதில் சொல்லலை. நாடே அவர்களை காரி துப்பி கொண்டிருக்கிறது. உடனே அந்த அம்மா திசை திருப்புறதுக்கு ஒரு அடி போட்டுச்சு பாருங்க பாராளுமன்றத்தில். ஏ விமன் சீஃப் மினிஸ்டர் வாஸ் அசாசினேட்டட் பை த டிஎம்கே நம்ம ராயபுரம் ஜெயக்குமார் ஐயா இருக்கார்ல, எதுக்கு எடுத்தாலும் வாய் அவர் தான் தரப்பார். அவர் சொல்கிறாரு பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் திமுகவை கிளி 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 என்று கிழித்தார். திமுகவை கிழிக்கல சாமி, உங்கள் கட்சியை தான் கிளி கிளி கிளின்னு கிழிச்சிரு. அம்மாவுக்கு கொத்தடிமை அவங்க அம்மாவுக்கு இருக்கலாம், ஏன்னா உங்கள் தலைவி. அதுக்கப்புறம் சின்னம்மா வந்த பிற்பாடு அதுக்கு அடிமையாக இருந்தாக. அதுக்கப்புறம் தினகரன் தலைவர் ஆனால் அவருக்கு தொப்பி சின்னத்தில் இதே வண்ணாரப்பேட்டையில் போய் ஓட்டு கேட்டு அவருக்கு அடிமை. இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜிங்சா. நம்ம தனி அரசு சொன்ன மாதிரி ஜால்ராங்கிறது இப்படி போடக்கூடாதியா? ஒரு மனுஷன் மிக அற்புதமான ஒரு தலைவருக்கு இன்றைக்கி நூற்றாண்டு விழா. தமிழ் சினிமா ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா வெறும் பாட்டுக்காகத்தான் ஓடுச்சு. அன்னைக்கு கதாநாயகர்கள்லாம் நல்ல பாடுறவங்க தான் கதாநாயகர்களாக இருந்தாங்க. தியாகராஜ பாவதர், பி வி சின்னப்பா, கேபி கேஆர் ராமசாமி, டிஆர் மகாலிங்கம், இவங்கெல்லாம் கதாநாயகர்கள். எல்லாருமே சொந்த குரலில் பாடுவாங்க. ஒரு படத்தில் 40 பாட்டு இருக்கும், 50 பாட்டு இருக்க படம்லாம் இருந்துச்சு. கதாநாயகன் உள்ளே வர்றதுக்கு 5 பாட்டு போடுவாங்க, அவன் லவ்வரை பார்க்க போகிறதுக்கு 3 பாட்டு போடுவேன், லவ்வர் தனியாக அந்த பிள்ளை ஒரு 5 பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்தோன்னே 3 பாட்டு போடுவாங்க, தொட்டதுக்கு 2 பாட்டு போடுவேன், அந்த பிள்ளை கோச்சிட்டு போயிடுறேன், தனியாக அது ஒரு சோக பாட்டு 5 பாட்டு பாடுவேன், இவன் தனியாக சோக பாட்டு ஒரு 3 பாட்டு பாடுவேன், சோகம் தாங்காமல் விஷப்பாட்டில் கையில் எடுத்துடுவேன், பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு 3 பாட்டு விஷத்தை குடிச்சிடுவேன், செத்துட்டாண்டா இனிமேல் பாட மாட்டாண்டான்னு பார்த்தா கண் சவந்து எந்திரிச்சு வந்து 3 பாட்டு பாடுவேன், அதுக்கப்புறம் செத்துட்டாண்டா முடிஞ்சிடான்னா செத்து ஆவியாக வந்து 6 பாட்டு பாடுவேன், 46 பாட்டு இருக்கும். அன்றைக்கெல்லாம் பாட்டு இருந்தால் தான் படம் ஓடும். தியாகராஜ பாவதர், திருநீலகண்டர், சிவகவி, ஹரிதாஸ் அப்படிங்கிற படத்துலலாம் பாடுவார் பாட்டு. அந்த பாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா காதல் பாட்டு, இப்போ பக்தி பாட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிருஷ்ண முகுந்த முரறே, கிருஷ்ண முகுந்த முரறே, கருணா சங்கர கமல நாயக கனகாம்பரதாரி கோபால கிருஷ்ண முகுந்த முரறே. ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு? கிருஷ்ணாங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே புரியல. காதல் பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா? பதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ, பதனமே சந்திர பிம்பமோ. இந்த பாட்டை என் பேரங்கிட்ட பாடினேன். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் இப்படி தாண்டா லவ் பண்ணாங்கன்னு,
என் பேரன் கேட்குறான், எப்படிப்பா பழைய தமிழ் சினிமாவில் ஹிந்திலாம் பாட்டு எழுதுனாங்கிறான். வதனமே சந்திர பிம்பமோங்கிறத ஹிந்தி பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்படிலாம் பாட்டுக்காக ஓடிய திரைப்படம் முதன் முதலில் என்று திராவிட எழுத்தாளர்கள் தங்கள் பேனாவின் மூடியை திறந்தார்களோ அன்றுதான் பாட்டுக்காக ஓடிய படம் வசனத்திற்காக ஓட ஆரம்பித்த காலகட்டம். என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் வசனம் எழுதிய காலம்தான் பாட்டை விட்டுட்டு வசனத்துக்கு வந்துச்சு சினிமா. அதில் மந்திரி குமாரின்னு ஒரு படம், குண்டலகேசிங்கிற காப்பியத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் பாட்டெலாம் ரொம்ப டாப்பாக இருக்கும். உள்ளவும் தாழல் காற்றினிலே ஓடமிதே நாம் மகிழ ஊஞ்சலாடுவோம். சூப்பர் காதல் பாட்டு. இப்படிலாம் பாட்டு நிறைஞ்ச மந்திரி குமாரியில் அந்த பாட்டு பாடினவரோ இசையமைப்பாளர் பேரோ போடும்போது கைதட்டில் கதை வசனம் மு கருணாநிதி என்று போடப்பட்டவுடன் தியேட்டரே கரவொலி எழுப்பியது. அது நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அந்த மந்திரி குமாரில் என்ன வசனம் எழுதியிருப்பார் தெரியுமா? டே அப்பா, நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சியே, யார் யாரை பார்த்து மன்னிப்பு கேட்க கொள்கிறாய், அரண்மனை நாயே அடக்கடா வாயேன்னு. இன்னைக்கு இருக்கிற கவர்னருக்காகவே எழுதப்பட்ட வசனம் அரண்மனை நாயே அடக்கடா வாயேன்னு சொல்லி, எப்படிப்பட்ட வசனம்? அதில் வில்லன் கே.எஸ். நடராஜன் நடிச்சிருப்பார் வில்லனா. அவர் படம் முழுவதும் ரகலை பண்ணிகிட்டே இருப்பார், பூரா துரோகம் திருட்டு. கடைசிக்கு அவரை கைது பண்ணி குற்றவாளி கூண்டில் நிறுத்தியிருப்பாங்க. அந்த நடிகர் பேர் கே.எஸ். நடராஜன். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, இந்த கடைசியாக நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் அருள்தாஸுக்கு தெரியும், நீதிமன்றத்தில் ஒருத்தர் தூக்கு தண்டனை விதித்தா அவருக்கு கடைசியாக உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்பாங்க. இப்படித்தான் ஒரு அமெரிக்காக்காரனுக்கு தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க. அவனை கேட்குறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்னடா சாக போகிற? அவன் சொன்னான், என்னுடைய உடலை ஆபிரகாம் லிங்கனுடைய சமாதி பக்கத்தில் புதைக்கணும்னு இருக்கான். கிராண்டட், புதைச்சிடலாம். ரஷ்யாக்கார ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை, அவனை கேட்டிருக்காங்க, உன் கடைசி ஆசை என்ன? என்னுடைய உடலை மாவீரன் லெனினோட சமாதிக்கு பக்கத்தில் புதைக்கணும்னு இருக்கான். நம்பால் இந்தியாக்காரன் போயிருக்கான், தமிழ்நாட்டுக்காரன் வடசன்னக்காரன், தூக்கு தண்டனை. உன்னுடைய கடைசி ஆசை என்ன? நீதிபதி அவர்களே, உங்கள் சமாதிக்கு பக்கத்தில் என் பாடியை புதைக்கணும்னு இருக்கான். நீதிபதி கண்ணீர் விட்டு கதறிட்டார். டே, நான் என்னைக்கிறேன், மெதுவாக சாகுங்க, உங்களை ஒன்றும் செய்யலை. நீங்கள் எப்போ சாகிறீங்களோ அப்போ புதைக்கிறப்போ உங்கள் பக்கத்தில் என்னைய புதைச்சா போதும்னு தப்பிச்சிட்டான். ஆனால் மந்திரி குமாரில் என் தலைவர் அந்த வில்லன், கொடுமைப்படுத்தப்பட்ட வில்லனை குற்றவாளி கூண்டில் நிறுத்திட்டு தலைவர் வசனம் அந்த கொலைகாரனை பார்த்து கேட்குறாங்க, கொள்ளைக்காரனை பார்த்து, உன் கடைசி ஆசை என்ன? நரேந்திர மோடிக்குனே என் தலைவர் எழுதியிருக்கார் இந்த வசனம், உன் கடைசி ஆசை என்ன? அவன் இப்படியே பார்ப்பான், என் கடைசி ஆசை நாடே நாசமாகட்டும் அப்படிமா. ஏண்டா சாக போற, அதுக்கப்புறமும் நாடே நாசமாகட்டும்னு சொல்லிட்டு சாகிறான்னா உன் ஆட்சி முடிய போது அப்போ கூட நாடே நாசமாகட்டும் என்று இந்த நாட்டில் ஆட்சி முடிய போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு சவுக்கடி கொடுத்து இந்தியா என்ற கூட்டணியை ஒருங்கிணைத்த தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின். அதனால தான் மத்திய பிரதேசத்தில் போய் அங்கே இந்திக்காரங்க மட்டும் இருக்கான், அவங்களுக்கு நம்ம திமுகனா என்னன்னே தெரியாது. அங்கே போய் கலைஞரை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் நரேந்திர மோடி பேசிகிட்டு இருக்காரு, அவங்க எப்படியே பார்க்குறாங்க. இங்கே வந்து ஏயா பேசிகிட்டு இருக்க, இலவு வீட்டில் வந்து பரிசம் போட்ட மாதிரி. மத்திய பிரதேசத்தில் போய் திமுகவை பற்றி பேசுகிறாருன்னா அவருக்கு ராத்திரியில் தூக்கம் வராமல் அவரை தூங்க விடாமல் செய்வது தளபதி மு.க.ஸ்டாலினுடைய நடவடிக்கை. அந்தமானில் போய் பேச போகிறப்பையும் திமுகவை பற்றி பேசுகிறார், காரணம் பயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் தலைவருடைய வசனம் சும்மா சாதாரண வசனமா?
சாக்ரட்டிஸ்க்கு எழுதுறாரியா ஒரு படத்தில், இல்லற ஜோதிங்கிற படத்தில் சாக்ரட்டிஸா சிவாஜி கணேசன் அடிப்பார். ஏதன்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாளில் தினப்படுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாது வீரர்களே, இதோ நான் தரும் அறிவாயுதத்தை ஏந்தி கொள்ளுங்கள், அறிவாயுதம், அறிவாயுதம். உடனே சாக்ரட்டிஸையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்திடுமா, இந்த கிழவன் என்ன குற்றம் செய்தார் அப்படின்னா ஒருத்தன் சொல்லுவான், இவர் இளைஞர்களை கெடுக்கிறார். அதுக்கு தலைவர் சாக்ரட்டிஸ்க்கு எழுதியிருப்பார் பாருங்க வசனம், நான் என்ன பருவ விருந்தளிக்கும் பாவையா, இல்லை வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா, ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசனுடைய குரலில், ஒரு கிழவன் எப்படி இளைஞர்களை கெடுக்க முடியும் என்று வசனம் எழுதிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டினாங்க, ராமராஜ்யம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும், அதே ராமர் கோயில் கட்டப்பட்ட ராமராஜ்யம் உத்தரப்பிரதேசத்தில் 34% மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்றால் உன்னுடைய ராமராஜ்யம் கோயில் கட்டி நீ என்னத்தையா சாதிச்ச, வீணாக 1.5 லட்சம் உயிர்கள் பலியானதை தவிர ராமருக்கு கோயில் கட்டி எந்த பிரயோஜனம் இல்லை. ராமரையே கேட்டிருந்தா அவர் ஆட்சியவே 14 வருஷம் எனக்கு வேணாண்டான்னு காட்டுக்கு போன ராமர் பாபர் மசூதியில் தான் எனக்கு கோயில் கட்டணும்னு நினச்சிருப்பார் ஐயா. ராமர் பெயரை சொல்லி ஓட்டு கேட்கும் ஓட்டு கூத்தாடிகள் தான் இந்த பாரதிய ஜனதா. இன்றைக்கி ஒரு கடையில் ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டான், நகைக்கடையில் திருச்சியில் ஒரு நகைக்கடையில் ஒருத்தன் கொள்ளையடித்தான், கடை பேரை சொன்னால் கடைக்கு விளம்பரம் ஆயிடுறேன், கொள்ளையடிச்சிட்டு போலீஸில் மாட்டிட்டான். போலீஸ்காரங்க கேட்குறாங்க, வாடா ஏண்டா இவ்வளவு நகைக்கடை இருக்கும்போது இந்த கடைக்கு மட்டும் ஏண்டா வந்தேன்னு. அந்த ஓனர் தாங்க விளம்பரத்தில் சொன்னார், 4 கடையை பாருங்கள், கடைசியாக நம்ம கடைக்கு வந்துருங்கன்னார். அதனால தான் 4 கடையை பார்த்துட்டு கடைசியாக ஐயா கடைக்கு வந்துட்டேன் அப்படின்னா. சரி அடிச்சியே ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கோரிக்கை வச்சான் போலீஸ்காரங்கள்ட்ட, எப்பட்ரா அந்த கடையை நீ கொள்ளையடிச்சேன்னா கடையை இடித்து நான் உள்ளே போனேன் அப்படின்னா, அதனால எனக்கு நான் தான் இந்த கடையை இடித்தேன், இந்த கடையை எனக்கு எழுதி கொடுன்னா. ஏ கொள்ளையை அடிச்சு விட்டு கடையை எழுதி கொடுன்னு சொல்கிற, ஏண்டா நக்கலாக பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் சொல்கிறேன், பாபர் மசூதியை இடித்தவங்கள்ட்டே திருப்பி அதே இடத்த கொடுத்துருக்காங்களே, இடித்தவங்க தானே பாஜகக்காரங்க, அவங்களுக்கு கோர்ட்டு தீர்ப்பு இடித்தவனுக்கே கொடுக்கும்போது நான் நகைக்கடை இடித்தேன் எனக்கு கொடுன்னு திருப்பி கேட்டான் பார்த்தே. 4 இடத்துல சொல்லிவிடாதரா, கோர்ட்டில் ஏற்றுனாங்கன்னா உனக்கு நகைக்கடை எழுதி வைக்க வேண்டியிருக்கும்டான். இடித்தவர்களுக்கே மீண்டும் சொந்தமாக அந்த கோயிலை ஒப்படைத்தவும் அந்த ராமர் கோயில் கட்டுகின்ற நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெரியோர்கள் எல்லாம் மேடையிலே வந்து வாழ்த்து சொன்னார்கள் என்றால் இதுதான் இந்தியா, இந்து இஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் மதத்தால் பிரிக்கக்கூடிய அந்த பாஜகவின் சதியை முறியடிக்க போவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை விடுங்க, இன்னைக்கு பாருங்க பாராளுமன்றத்தில் எங்கள் எம்பி உட்கார்ந்துருந்தார், நரேந்திர மோடி அத்தனை பிரச்சனை பேசுகிறாங்க ஐயா 16 நாள். அதானியினுடைய அந்த மிகப்பெரிய ஊழலை வரிசையாக சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் அந்த ஊழலுக்கு துணை போனீர்கள், 24வது இடத்துல இருந்த அதானி இன்னைக்கு 3வது பணக்காரனாக வந்திருக்கான்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், பதில் சொல்லுங்கள் மோடி அவர்களே அப்படின்னு எல்லா எதிர்கட்சி எம்பிகளும் கேட்டாங்க. அமைதியாக உட்கார்ந்துருந்தார், உட்காந்தே ஓட்டிட்டார், இது வரைக்கும் பதில் சொல்லலை. மணிப்பூரில் 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தி 200 தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, 30 இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, 60,000 மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள், 200 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பதில் சொல்லுங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு அரங்கத்தன உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாதயா. என் சகோதரியெல்லாம் உட்காந்துருக்கீங்க, நிறைய பேர் ஆளுகளும் உட்காந்துருக்கீங்க, புருஷன் மண்டாட்டி வீட்டில் சண்டை வரும்,
சில பேர் கூடையே ஏத்து பேசுகிற பொம்பளையே இருப்பாங்க, ஒருத்தருக்கு மாட்டியிருக்கேன் அப்படி. இந்தடி என்ன நம்பி சாப்பாடு சாப்பாடு ஏன் உடனே கையில்லை எடுத்துக்க, என்னடி இப்படி ஆயிருந்தால் பேசுவான் அப்படிமா. ஏதோ ஒரு வகை ஒருத்தர் அப்படியே கைதட்டுறாருன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். லியோனி நம்ம வாழ்க்கையை படம் பிடிச்சி காட்டுறாருறான். அவருக்கு மட்டுமா, நிறைய பேருக்கு இருக்கும் அது மாதிரி. இன்னும் சில பெண்கள் ரொம்ப நாகரிகமாக புருஷன் திட்டினா வாய்க்குள்ளேயே முணகுவாங்க, பார்த்துருக்கல. உன்னையெல்லாம் வெற்றி வேண்டிய என்னை யாரு நினச்சி நீ அப்படின்னா, நாங்கள் மாட்டோம். ஏ என்ன தெரியும் பேசுகிறேன், வாய்க்குள்ளேயே பேசுகிற ஒரு குரூப். இந்த ரெண்டு குரூப்பையும் நம்பலாம், பிரச்சனை இல்லாத குரூப்பு. இந்த மூணாவது வகை ஒரு பொம்பளை இருக்கா, ஆர்வால் எடுத்த உடனே ரெண்டு துண்டாக வெட்டி உன் காலத்தை நான் வெளியில் தூக்கி எறிகிறானா இல்லையாடி பாரு, ஏய் என்ன அப்படிங்கிறான் அப்படின்னு புருஷனை லுக்கு விடுறானா. இவன் தான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை, புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டு விடுவாயா. அதுக்கும் ஆள் இருக்கும் போல இருக்கு. ஒரு பெரியவர் கைதட்டுறாரு, தின வருஷம் கழித்து இந்த நிலைமையா அவருக்கு. நரேந்திர மோடி இந்த மூணாவது வகை தான். என்னான்னு வாயை திறந்து பேச வேணாமாயா ஒரு பிரதமர். அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எழுந்து எழுந்து நிறைவுரை ஆற்றி அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்கின்ற முதலமைச்சர் எங்கள் தங்க தளபதி சட்டமன்றத்தை நேரடியாக ஒளிபரப்பும் போது பார்த்துருக்கீங்களா எவ்வளவு பதில் சொல்கிறாரு. சிலருக்கு உடனடியாக எழுந்து பதில் சொல்கிறார். ஒரு பத்து கேள்வியையும் மொத்தமாக கேட்டுட்டு பத்து கேள்வி முடிஞ்ச பிறகு பத்து கேள்விக்கும் பதில் சொல்கிறார். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். எல்லாத்தையும் இன்னைக்கு நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் வாயை திறக்கலை, பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. ஆனால் சுதந்திர தின மேடையில் போய் வழக்கமாக மாவே இல்லாமல் வடை சுடுவார் பாருங்கள், அதை சுட்டு கொடுத்துருக்காரியா. ஒரு 15 தடவை சொல்கிறாரு, என் இந்திய குடும்ப உறுப்பினர்களே. எங்கே இந்தியா வந்துச்சு, இந்தியா முழுவதும் இவருடைய குடும்ப உறுப்பினர்களாம். ஒத்துக்கிறேன், மணிப்பூரில் இருக்கவனு உன்னுடைய குடும்ப உறுப்பினர் தானே, ஹரியானாவில் உங்கள் விஸ்வ இந்து பரிஷத்து ஊர்வலம் நடக்கும்போது தானே யாரோ கள்ளக்கொண்டி எரிஞ்சான்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய இது மசூதியில் இருக்கக்கூடிய ஒரு இமாம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு இந்து இஸ்லாம் இந்து முஸ்லீம் கலவரம் அந்த ஹரியானாவில் நடந்துக்கிட்டு இருக்கப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு வீட்டில் இருக்க ஒரு அப்பாவும் மகனும் ஒரு வீடு பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய தீவிரவாத கும்பல் அந்த ரெண்டு பேரையும் துரத்திட்டு வருது. நேராக போய் ஒரு வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க ரெண்டு பேரும். அந்த பையன் பேர் வினோத், அவங்க அப்பா பேர் சஞ்சய். ரெண்டு பேரும் ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அவனுக்கு வந்தவங்க தேடி பார்த்துட்டு காணான்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியாவது வீட்டுக்கு போகணுன்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு பேருக்கும் இஸ்லாமியர்களுடைய அந்த பணியனை அணிவிச்சு ரெண்டு இன்னொரு பையனுக்கு புர்கா இந்து பெண்கள் அணிவிக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய ஆடையை அணிவிச்சு பத்திரமா வீட்டுக்கு போங்க என்று ஒரு இந்து ரெண்டு சகோதரர்களை இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார்கள் என்றால் இதுதான் இந்தியா. இந்து முஸ்லீம் ஒற்றுமை மக்களிடையே நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் அதை வைத்து இன்று ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய கொட்டத்தை ஒடுக்கப் போகிறவர் எங்கள் தங்க தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மிகப்பெரிய ராஜதந்திரம். அதை விடுங்க, நிர்மலா சீதாராமன் என்ற ஒரு நிதியமைச்சர் ஒரு அம்மா இன்னைக்கு நீட் தேர்வில் இங்கே செத்துக்கிட்டு இருக்கான். மணிப்பூரில் அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, ஹரியானாவில் மதக்கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நரேந்திர மோடி பதில் சொல்லலை. நாடே அவர்களை காரி துப்பி கொண்டிருக்கிறது. உடனே அந்த அம்மா திசை திருப்புறதுக்கு ஒரு அடி போட்டுச்சு பாருங்க பாராளுமன்றத்தில். In 1989, the Tamil Nadu former Chief Minister Jayalalitha sari was pulled by the DMK. 1989 la
ஜெயலலிதாவினுடைய சேலையை திமுகவர்கள் பிடித்து இழுத்தார்கள். A woman chief minister was assassinated by the DMK. Ha, nanna. நம்ம ராயபுரம் ஜெயக்குமார் ஐயா இருக்கார்ல, எது கெடுத்தாலும் வாய் அவர் தான் திறப்பார். ஒரு நிதியமைச்சராக இருந்தவர், சபாநாயகராக இருந்தவர், மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தவர், பல அமைச்சர் பதவியில் இருந்தவர், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சீனியர் அண்ணன் வச்சுக்கோங்க. சபாநாயகர் அவர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் திமுகவை கிளி 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 என்று கிழித்தார். திமுகவை கிழிக்கல சாமி, உங்கள் கட்சியை தான் கிளி கிளி கிளின்னு கிழிச்சிருக்கு. இது 1989 நடந்த விஷயத்தை இன்னைக்கு எடுத்து போடுறாங்கன்னா இதை பற்றிய விவாதம் வருமா வராதா டிவியில்? உடனே எல்லாரும் மாற்றி மாற்றி ஜெயலலிதாவை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. என்னென்ன பேச ஆரம்பிச்சான் தெரியுமா? இப்போ அது பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கு. இறந்தவர்களை பற்றி பேசுவது அநாகரிகம். இறந்தவர்கள் நம்ம பகைவராக இருந்தால் கூட அவருக்கு போய் ஒரு மாலையை வச்சுட்டு தொட்டு கும்பிடுவான். இதுதான் தமிழ் பண்பாடு. இறந்தவங்க யாராக இருந்தாலும், நானும் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தினேன், அவங்களுக்கு மாலை போட்டு காலை தொட்டு கும்பிட்டேன். காரணம், இறந்தவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள். ஆனால் அந்த இறந்தவர்களை பற்றி 89 நடந்ததை பற்றி பேசி இன்றைக்கி டிவியில் நடக்கிற விவாதத்தில் ஒவ்வொருத்தராக பேசுகிறேன். ஜெயலலிதா அம்மா வெறும் தொகையில் உரிந்ததை பற்றி அன்னைக்கே வந்து பாப்பா உமானாத் என்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ உண்மையில் என்ன நடந்தது என்பதை முழுமையாக போலீஸ்காரர்களிடம் தெரிவித்து இது ஜெயலலிதா அவர்கள் நடத்திய நாடகம் அப்படிங்கிறத அன்னைக்கே முடித்தாச்சு அந்த கதையை. ஆனால் அதை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி இன்றைக்கி ஒன்றொன்றா எல்லோரும் அந்த 89 பிறகு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது தெரியுமா? காளிமுத்து அவர்கள் என்ன சொன்னார்? ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றும், உங்களை பார்த்தால் கூப்பிட தோன்றும் அப்படின்னு. இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியாதாங்கிறேன். இதெல்லாம் ஜெயக்குமார் இப்போ கேட்கணுமா? அதை சென்னாரெட்டி என்னை கையை பிடித்து இழுத்தார் என்று ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள். இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த பிரச்சனை? இதெல்லாம் கிண்டி விட்டது யார்? திமுககாரர்களா? பாஜகவினுடைய நிதியமைச்சர் அதை பேச போய் தான் இவ்வளவு விஷயங்கள் விவாதத்துக்கு வருதுன்னா, அதிமுகவை கிழித்த நிர்மலா சீதாராமன்ங்கிறத கூட தெரியாமல் நம்ம ஜெயக்குமார் அவர்கள் இன்றைக்கி பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. இதில் நீங்கள் பாஜகவினுடைய கொத்தடிமை தானே அப்படின்னா, யார் கொத்தடிமா? நாங்களா கொத்தடிமா? நாங்கள் திமுக தான் கொத்தடிமா? நாங்கள் அப்படிலாம் கொத்தடிமெல்லாம் கிடையாது. என்ன திமுக எப்படி கொத்தடிமையாக இருக்குது தெரியுமா? எப்படி கொத்தடிமையா? பெங்களூரில் போய் எல்லா எதிர்கட்சியும் உட்காந்துருந்தாங்கல்ல, அப்போ போய் அந்த கர்நாடக முதலமைச்சர்கிட்ட போய் காவேரி பிரச்சனையை பற்றி பேசி எங்களுக்கு தண்ணியாக குடியா அப்படின்னு கேட்க வேண்டியானு. ஏயா, கூட்டணி தலைவர்கள் இந்தியா முழுதும் வந்து உட்காந்துருக்காங்க, அப்போ போய் முதலமைச்சர்கிட்ட தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு. ஏ, எதுக்கு வந்திருக்கேன் இப்போ போய் தண்ணியை பற்றி பேசுகிறேன்ட்டு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்தி பேசிட்டு வரணுமே ஒழிய, மாப்பிள்ளை போன மாதம் என்கிட்ட 250 ரூபா கடை வாங்கினா அதை கொடுக்குறியா இல்லையாடா நாய அப்படின்னு அவனை சட்டையை பிடிச்சி அடிக்க போனா, இது எவ்வளவு அசிங்கமோ. அது மாதிரி எதிர்கட்சி கூட்டணி கூட்டத்தில் போய் கர்நாடக முதலமைச்சர்கிட்ட காவிரி தண்ணியை ஏன் ஸ்டாலின் கேட்கலை? இதுக்கு பேர் கொத்தடிமையான்றார். கொத்தடிமைன்னா என்னன்னு தெரியுமா? அதுக்கு இலக்கணமே நீங்கள் தான் ஐயா. முதல்ல யாருக்கு அடிமையாக இருந்தீங்க? அம்மா. அதை நம்ம சொல்ல, பாமகவினுடைய அன்புமணி சொன்னார், இந்த டயர் நக்கிகளோடு போய் நான் கூட்டணி வைக்க வேண்டியிருக்கேன்ட்டு. டயர் நக்குதல்ங்கிறத திமுக காரங்க கூட ஒருத்தங்கூட மேடையில் இப்படி சொன்னதில்லை. டயரை நக்குகிறார்கள்னு சொன்னது யார்? அன்புமணி ராமதாஸ். அம்மாவுக்கு கொத்தடிமை. அவங்க அம்மாவுக்கு இருக்கலாம், ஏன்னா உங்கள் தலைவி. அதுக்கப்புறம் சின்னம்மா வந்த பிற்பாடு அதுக்கு அடிமையாக இருந்தாக. அதுக்கப்புறம் தினகரன் தலைவரானுன்னா அவருக்கு தொப்பி சின்னத்தில் இதே வண்ணாரப்பேட்டையில் போய் ஓட்டு கேட்டு அவருக்கு அடிமை. இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிங்சா. நம்ம தனி அரசு சொன்ன மாதிரி ஜால்ராங்கிறது இப்படி போடக்கூடாதியா? ஒரு மனுஷன் சுருளிராஜன் ஒரு படத்தில் கதா கலாச்சாரம் நடத்திட்டு இருப்பார்,
தந்தனத்தம் என்று சொல்லியே வெண்ணிலில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள் வாய்க்கலை மகளே. அவருடைய மனம் அப்படின்னா இவங்க ஆமா, அவருடைய குணம் ஆமா, அவருடைய நிறம் ஆமா ஆமா அப்படின்னா இன்னும் சொல்லவே இல்லைடா அப்படின்பாரு. அதுக்கு பேர் தாயா ஜால்ரா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்கள் வாசித்துக்கிட்டே இருப்போம் அப்படிமா. ஐயா யார் ஜால்ரா காரங்க. மேடையில் இப்படி தான் ஒரு நாதஸ்வர கச்சேரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நடுவில் ஒருத்தர் பயங்கரமாக எல்லா ராகத்தையும் வாசிக்கிறார். தங்கிற தந்த டாக்கு தந்தன்னு தவுள் ஒருத்தர் அடிக்கிறாரு, நாதஸ்வரத்தை அப்படி எடுக்கிறாரு திருப்பி. கச்சேரி உட்காந்து ஒருத்தன் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு பெரிய ஆள் உயர மாலையை தூக்கிட்டு வந்தான். அவர் நடுவில் வாசிச்சுக்கிட்டு இருந்தவர், ஆஹா நம்ம வாசிப்பை கேட்டுட்டு மாலை போட போகிறாங்கடான்ட்டு எந்திரிச்சு இப்படி கும்பிட்டார். அவன் அவனுக்கு போகிறத விட்டு விட்டு பக்கத்தில் ஒத்து ஊதிக்கிட்டு இருந்தான்ல அவனுக்கு போட்டேன். உடனே அவர் கேட்டார், டே நான் ஊதிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு ஏன்டா போட்டேங்க? அப்போ அந்த மாலை போட்டேன் சொல்கிறேன், இந்த நடுவில் உட்காந்து ஊதுனவர் வாத்தியத்தை அப்பப்போ எடுத்துட்டு எடுத்துட்டு ஊதிக்கிட்டு இருந்தார். அண்ணன் தான் 7 மணிக்கு வாயில் வச்சவர், 9 மணி வரைக்கும் வாத்தியத்தை வாயிலிருந்து எடுக்கவே இல்லை. அவர் தாங்க சிறப்பான கலைஞன்னு ஒத்து ஊதுனவனுக்கு மாலை போட்ட கதையா? கொத்தடிமைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய அதிமுக அன்னைக்கு பேசுது, எங்கள் தங்க தளபதியை பார்த்த அடிமை என்று கவர்னர் அவர்கள் ஆற்றிய உரையிலே அம்பேத்கர் அண்ணா பெரியார் கலைஞருடைய பெயர்களை எல்லாம் நீக்கிவிட்டு ஒரு அறிக்கையை வாசித்தவுடன் உடனே எழுந்து அந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து கவர்னரை சட்டமன்றத்திலிருந்து விரட்டி அடித்த தலைவர் நம் தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள். ஓடிட்டார். அந்த ஓடுறப்ப நம்ம தலைவர் ஒரு லுக்கு விட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சார் பாருங்க. உலகத்தில் அந்த சிரிப்புக்கு நிகரான ஒரு அற்புதமான தன்மான சிரிப்பு வேற எந்த முதல்வராலையும் செய்ய முடியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தைரியம் ஒரு துணிச்சல் வருமா? அன்னைக்கு கவர்னரை, டெல்லி கவர்னருக்கு அந்த அதிகாரத்தை குறைக்கக்கூடிய சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது கவர்னருக்கு அதிக அதிகாரம் கொடுத்த அந்த சட்டத்திலே கையெழுத்து போட்டு அதற்கு ஆதரவாக வாக்களித்தவர் எடப்பாடி பழனிசாமி. நாளைக்கு நம்ம கவர்னர் முதலமைச்சருடைய அதிகாரத்தை அவர் கைப்பற்றினாலும் அதற்கும் ஜால்ரா வாசிப்பார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தன்மானத்தை வளர்த்தெடுத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிலைநாட்டிய இயக்கம். நம் தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் யார் யாருக்கெல்லாம் எப்படி உதவி செய்தவர் தெரியுமா? அவர் டே அப்பா வயதானவர்கள் கண்ணொளியை கண்ணொளி இழந்த அந்த வயதானவர்களுக்கு கண்ணொளி வழங்கும் திட்டத்தை ஆட்சிக்கு வந்த 1 மாதத்திலே அமல்படுத்திய தலைவர். அதை எப்படி அமல்படுத்தினார் தெரியுமா? அன்னைக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் அரசு கண் மருத்துவராக இருந்தவர் நம்ம அரவிந்த் மருத்துவமனையினுடைய டாக்டர் வெங்கடேஸ்வரர் வெங்கடசாமி, அவர் தான் அன்னைக்கு அரசு கண் மருத்துவராக இருந்தார். அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் கண்புறை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வளவு பேரையும் அழைத்து அவர்களுக்கு கண்ணொளி வழங்கும் திட்டத்தை டாக்டர் வெங்கடசாமி தலைமையிலே அறிமுகப்படுத்தி அதை நிகழ்த்தி காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஏன் கண்ணுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம்? இப்போ நம்ம உறுப்புகள்லே பாருங்கள், ஒவ்வொரு உறுப்புக்கும் 2-2 வேலை இருக்கும். மூக்கு சுவாசிக்கிறது மட்டும் இல்லை, வாசனை சாம்பார் வாசனை அடிக்குது, வாசனையை முகர்வது மூக்கு தான். வாய்க்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, திங்கிறது மட்டும் இல்லை, புறணி பேசுறது, திட்டுறது, என்ன என்ன அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. கண்ணுக்கு பார்க்குற வேலை மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அழுகிற வேலை இருக்குது. ஆனால் காதுக்கு மட்டும் வேறு வேலையே கிடையாது, கேட்குறத தவிர வேறு வேலையே இல்லை. அதனால தான் காதில் கேட்குற அந்த மேடை பேச்சை உலகத்திலே அரசியல் மாற்றத்திற்கான ஆயுதமாக பயன்படுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம்.
காதல கேக்குறது. அதனால தான் வள்ளுவர் எத்தனையோ திருக்குறள் எழுதியிருக்காரு. செவியர் சுவையுணரா வாயுணர்வின் வாக்கள் அவியினும் வாழினும் என்னர். காதால கேட்டு ரசிக்கிற அந்த விஷயத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதை விட செத்து போலாம்டன்னார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் உட்கார்ந்து என்னுடைய பேச்சை கேட்கிறது என்று சொன்னால் வள்ளுவருடைய அந்த வாக்கை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் அதுதான் நம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் அல்ல, மட்டுமல்ல பொதுமக்களும் இங்கே அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை விடுங்க, இன்னைக்கு நம்ம தலைவர் சுதந்திர தினத்து அன்னைக்கு அவர் பேசிய பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அடாடாடாடா. எப்படி கண்ணொளி வழங்கும் திட்டத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொடுத்தார், இதே வட சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் பழைய சினிமாவில் பார்த்துருக்கேன், சந்திரபாபு சிவாஜி கணேசன் நடித்த பதிபக்தி படத்தில் கையில் ரிக்ஷா இழுத்துட்டு வருவாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடுவாங்க, நாடி தளர்ந்தவங்க பாடி கனத்தவங்க நல்லவங்க கெட்டவங்க நல்ல முடியாதவங்க தாடி வளர்த்தவங்க பீடி குடிப்பவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க பொடி பசங்க பெரும் போக்கிறீங்க இன்னும் பொம்பளைங்க ஆம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா. மனிதனை மனிதன் இழுத்த அந்த கைரிக்ஷாக்காரர்களின் வாழ்க்கை ரோட்டோரமாக கிடந்த அந்த வாழ்க்கையை சைக்கிள் ரிக்ஷாவாக மாற்றி அவர்களின் வாழ்க்கையை மலரச் செய்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். சைக்கிள் ரிக்ஷா கண்ணொளி வழங்கும் திட்டம் பிச்சைக்காரங்க, இந்த ரோட்டில் சிக்னலில் பார்த்தீங்கன்னா பல டைப்பான பிச்சைக்காரங்களை நீங்கள் பார்க்கலாம், பிச்சை எடுப்பவர்கள். ஒருத்தர் பெரிய ஆடிக்காரில் போயிட்டுருக்காரு, கண்ணாடி வழியாக ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான், அந்த ஆடி காரில் போகிறவர் டோரை இறக்காமல் அவனுக்கு திருப்பி ஆக்சன் பண்ணார், அவன் பிச்சைக்காரர் பார்த்துட்டு என்னடா இவனை நம்ம ஆக்சனையே பண்ணுறானேன்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பிச்சை எடுக்க போகிறடா, நான் 10 லட்ச ரூபாய்க்கு பிச்சை எடுக்க போகிறேன், ரெண்டு பேரும் பிச்சை தான் எடுக்கிறேன், ரூபா தான்டா வித்தியாசம் அப்படின்னு. ரோட்டிலே ஒரு வயிற்று பசிக்காக பிச்சை எடுப்பவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய வழியில் வந்த நம்ம தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு சுதந்திர தின தன்னைக்கு அவருடைய மேடையில் அறிவிக்கிறாரியா. ஒரு காலத்தில் நான் சொல்கிறப்ப கரெக்டாக போகிறாங்க பார், ஒரு ஸ்விக்கியில் ஒரு குழம்புக்கு ராத்திரி 11 மணிக்கு ஆர்டர் போடுறேன், மட்டன் குழம்பு ஆர்டர் போட்டோன்னு 11:30 மணிக்கு அந்த சகோதரன் மலையில் நனைஞ்சிக்கிட்டு வந்து அந்த மட்டன் குழம்பை கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிட்டு போகிறான். ஸ்விக்கி சொமோட்டோன்னு சொல்லி விடிய விடிய அந்த இருசக்கர வாகனங்களில் மக்களுக்கு உணவையும் மற்ற பொருள்களையும் வழங்கி கொண்டிருப்பவர்கள், அந்த கஷ்டத்தை பார்த்த ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழக முதல்வரை தவிர வேற யாரியா. அந்த உணவு வழங்கக்கூடிய ஸ்விக்கி ஜொமோட்டோ போன்ற அந்த நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற அந்த ஊழியர்களுக்கு நலவாரியம் அமைத்து சுதந்திர தின விழாவிலே அவர்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டிய தலைவர் நம் தமிழக முதல்வர். யார் செய்வா அந்த மாதிரி வேலை. அதே மாதிரி என்னுடைய சகோதரர்கள் சொன்ன மாதிரி ஒரு வாய் சோறுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. டே அப்பா, எங்கள் அம்மா வந்து கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்டா கொஞ்சோண்டு சோறு மீதி வைடாம்பாங்க, எதுக்குமான்னு கேட்பேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க வைடா கொஞ்சோண்டு வச்சுட்டு இலைய மூடுறா. ஏமா சொல்கிறத செய்டா, பெத்த தாய் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குண்டான். நானும் ரொம்ப நாளாக அது மாதிரி பண்ணிவிட்டு எங்கள் அம்மாட்ட பெரியவன் ஆனோன்னு கேட்டேன், எதுக்குமா, எங்கள் அம்மா சொன்னாங்க டேய் நீ சாப்பிட்டு இலைய தூக்கி போடும்போது நாய் தான் வந்து சாப்பிட வரும், கொஞ்சோண்டு சோறு வச்சுருந்தீங்கன்னா அந்த நாய் என்ன நினைக்கேன், நமக்கு முன்னாடியே யாரோ ஒரு புண்ணியவாளன் நமக்கு சோத்தை மீதி வச்சுட்டு போயிருக்கானேன்னு உன்னை வாழ்த்திக்கிட்டே சாப்பிடும். நீ இலைய வலிச்சுட்டு வெறி இலைய போட்டிருந்தீன்னா அந்த நாய் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நினைக்கேன், நமக்கு முன்னாடியே ஒரு நாய் வந்து இதை நக்கிட்டு போயிடுச்சு போல், நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்கக்கூடாதுரா, ஒரு வாய் சோறை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கறது பெரிய புண்ணியம்டான்னு சொன்னாங்க.
இன்னைக்கு காலை உணவில்லாமல் வருகின்ற மாணவர்களுக்கு கருணை கரம் நீட்டி சுதந்திர தின தன்னைக்கு அறிவிக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் காலை உணவு வழங்கப்படும் என்று சுதந்திர தினத்தில் அறிவித்த தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின். 55,000 பேருக்கு 55,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்த தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின். ஆனால் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு, வாயிலேயே ரவல்லாமல் உப்மா ஒரு ஆளால் கிண்ட முடியும்னா அவர் ஐயா தான். என்ன அறிவிக்கிறார் தெரியுமா? சுதந்திர தினத்தில் நாட்டிலே வருடத்திற்கு 1 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்குவான் இந்த நரேந்திர மோடி. பேச்சுனா பேச்சு, அப்படியே இந்த கட்டடத்தை எடுத்து அங்கனை தான் தள்ளி வச்சிருவேண்டாங்கிற மாதிரி இருக்கும் பேச்சு, நடக்கிற மாதிரியே இருக்கும். எப்படி கவர்ச்சியாக பேசுவார் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா ஆக்ஷன்லாம்? ஒரு கலர் கலராக ஒரு தலப்பம் ஒன்று கட்டிக்குவாங்க, வெள்ளை வெளியேறுனு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, தும் போல்றையினை சாத்தாகும் மேரி சபுனோக்கி ராணி கபு ஆயே கீத்து ஆயே ருத்துமசு தானி கபு ஆயே கீத்து சுராலியாக தும் மே ஜோதில் கோ ரூபுத்தரா மஸ்தானா பியாரு மேரா தீவானா ஜூட்டு போல கவ்வா காட்டு காலே கவே ஷெட்டரியோ. எல்லாரும் போகிறவங்கள்லாம் நினைக்கிறாங்க லியோனி ஹிந்தி கலக்கிறார்றார். நான் பேசினது ஹிந்தி தான், ஆனால் பூரா டுபாக்கூர். நரேந்திர மோடி 9 வருஷமாக இந்த குத்துத்தான் குத்திக்கிட்டு இருக்கார். என்னமோ சொன்ன மாதிரி 15 லட்சம் எல்லாருக்கும் முதலீடு போட்ட மாதிரியும், 90 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ட மாதிரியும், சொன்னதெல்லாம் செஞ்ச மாதிரியும், சுதந்திர தினத்தில் அறிவிக்கிறாரியா 1 கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்குவேன்னு. யார்கிட்ட ஓட்டுற ஓட்டு? உங்கள் வாயில் வடம் சுடும் வேலை வட இந்தியாவில் வேண்டுமானால் எடுபடலாம். தந்தை பெரியார் பிறந்த மண், தந்தை பெரியார் சுயமரியாதை ஊன்றிய மண் இந்த தமிழகத்திலே உங்களுடைய ஜால்ஜாப் வேலைகள் எல்லாம் எடுபடவே எடுபடாது. இன்றைக்கி நம்ம தமிழக முதல்வர் எதுக்காக மதுரை போயிருக்காரு? இன்றைக்கி என்ன வேலை நடந்திருக்கு? ஏழிசை மன்னன் டிஎம் சவுந்தரராஜனுக்கு சிலை திறப்பதற்காக மதுரை போயிருக்காரியா? டிஎம் சவுந்தரராஜன் யார் யாருக்கெல்லாம் நெஞ்சாகி போக பாடினவர். எம்ஜிஆருக்கு அவர் பாடாத பாட்டா கொள்கை பாட்டு? டே அப்பா, தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேத்து பாடினார். தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அடே அப்பா, லவ் பாட்டு சொல்லவா வேணாம்? மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, முந்தானை காற்றில் அடிவாவா என்றது. எம்ஜிஆர் ஜெயலலிதா பாடின பாட்டு டிஎம்எஸ் சுசீலா அடரடா. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ புட்டு பாட்டு பாடியிருக்கார், கொள்கை பாட்டு. ஆனால் அவருக்கு, உங்கள் தலைவருக்கு பாட்டு பாடின டிஎம் சவுந்தரராஜனுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு 5,000 ரூபா கொடுத்துருப்பீங்களா? எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனி. ஆனால் டிஎம் சவுந்தரராஜன் வாழ்ந்த அந்த வீட்டினுடைய பகுதிக்கு டிஎம் சவுந்தரராஜன் சாலை என்று அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பெயர் கொடுத்த தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின். இன்னைக்கு மதுரையில் அவருடைய சிலையை திறந்து வைக்க போகிறாரியா? ஒரு தடவை டிஎம் சவுந்தரராஜனுக்கு பாராட்டு விழா பாம்பேயில் இருக்க தமிழ் மன்றம் நடத்துச்சு. அப்போ டிஎம் சவுந்தரராஜனே மேடையில் உட்காந்துருந்தார். அந்த பாராட்டு விழாவில் என் பட்டிமன்றம் தலைப்பு என்ன தெரியுமா? டிஎம்எஸின் பாடல்களில் மக்கள் ரசித்தது எம்ஜிஆர் பாடல்களா சிவாஜி பாடல்களா? தலைப்பு ரெண்டு பக்கமும் பாடுறாங்க டிஎம்எஸ் பாட்டை. டிஎம்எஸ் அப்படியே பார்த்துட்டு, முருகா முருகா, ஆமாம் முருகா, ஆமாம் முருகா, ஆமாம் முருகா. எம்ஜிஆர் பாட்டை ஒருத்தன் பாடுறான், உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேர், இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேர் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டை வரிசையாக காதல் பாட்டு. ஏ அப்பா, இன்னொரு சிவாஜி குரூப்பெல்லாம் எந்திரிச்சு, எங்கே நிம்மதி
அப்படி சிவாஜி நினைச்ச மாதிரியே பாடுறான் ஒருத்தன். டிஎம்எஸ் இப்படியே பார்க்குறாரு. நடுவர் என்ன தான் சொல்ல போகிறாரோ. மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமும் பாட்டு. நான் எங்கிட்ட திருப்பி சொன்னாலும் என்னையும் புழிஞ்சிருவாங்க. ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு ரசிகர்கள் இருக்கான், எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இருக்கான். எப்புட்றா அதிலிருந்து தப்பிக்கிறதுன்னு யோசித்தேன். டிஎம் சவுந்தரராஜனை பற்றி என்னடா சொல்கிறதுன்ட்டு யோசித்தேன். அந்த டிஎம் சவுந்தரராஜன்கிட்ட கேட்டேன், எல்லா மதத்து பாட்டையும் நீங்கள் பாடுறீங்களே, எப்படிங்கயா அப்படியே பாடுறீங்கன்னு. முரியம் பாட்டு டிஎம் சவுந்தரராஜன் பாட்டை கேட்டிங்கன்னா முரியம் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட பழனிமலை கிளம்பி போயிடுவேன். அப்படி இருக்கும் அந்த பாட்டு. கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், அற்புதமாகிய அருள் பெறும் சுடரே அப்படிம்பாரு. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன். முருகனே இறங்கி ஒடியாந்துருவார். அப்படி இருக்க கிறிஸ்துவ பாட்டு சில படங்களில் பாடுவார். சிவாஜி கணேசனுக்கு ஞான ஒளியில் பாடுவார். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஓ லார்ட் பார்டன் மீ. போதகர் கூட இப்படிலாம் பாட முடியாது. அப்படி பாடுவார். இஸ்லாமிய பாட்டு பாட பாவ மன்னிப்பில் பாருங்கள். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வையன். அவர்கிட்ட கேட்டேன், மூணு மதத்து சாமி பாட்டையும் பாடுறீங்களே, இப்படி அவங்க பாடுற மாதிரியே பாடுறீங்கன்னு. அப்போ டிஎம் சவுந்தரராஜன் சொல்கிறாரு, நான் முருக பக்தர், பெரிய விபூதி அடித்து குங்குமம் வச்சுருப்பேன். கிறிஸ்தவ பாட்டு பாடும்போது உண்மையிலே நான் கிறிஸ்தவனாக மாறி தான் அந்த பாட்டை நான் பாடுறேன். உண்மையான கிறிஸ்தவனாக மாறுறதுனால தான் நான் அந்த பாட்டை உண்மையாக உணர்ந்து பாட முடியுது. இஸ்லாமியனாக நான் மாறி தான் இஸ்லாமிய பாட்டை நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இந்தியாங்கிறது இதுதான். பலவிதமான மதம், பலவிதமான ஜாதி, பலவிதமான கலாச்சாரம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் இந்தியா. ஆனால் நம்ம குரூப்பு ஒரே மதம், ஒரே ஜாதி, ஒரே டவுசர், ஒரே சட்டி, நடக்குமாயா? ஏயா பக்கத்தில் இருக்க வண்ணாரப்பேட்டையில் இருக்க ஒரு ஆள் அவன் போட்டிருக்க கைலிக்கும் இவன் போட்டிருக்க கைலிக்கும் வித்தியாசம், சாப்பிட்ற சாப்பாடு வித்தியாசப்படுது, பேசுகிற பேச்சு வித்தியாசப்படுது, மொழி வித்தியாசப்படுது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 650 மொழிகள் பேசப்படுது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான சாமி கும்பிட்றான். இந்து மதத்திலே பலவிதமான கும்பிடுகள் இருக்குது. உள்ளுக்கு பொந்துக்குள்ளே வச்சு ஒரு சாமி அப்படியே எட்டி பார்த்தே கும்பிட்றாங்க. இன்னொரு சாமி அருவாவை வச்சுக்கிட்டு வெளியே மலையிலேயே இதிலையும் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சாமிக்கு பார்த்தீங்கன்னா புட்டு பொங்கல் வெறும் வெஜிடேரியனாக பரிமாறுறாங்க. நான் ஒரு கோயில் கெடா வெட்டுக்கு போயிருந்தேன். சாமிக்கு சாராயத்தை ஊற்றுனேன், ஊற்றி அதில் சூடத்தை கொளுத்தி அப்படி ஆரத்தி கொடுக்குறேன். அந்த சாமி அப்படியே பார்க்குது, சரக்கை ஊற்றி எனக்கு அபிஷேகம் பண்ணுறாங்கடாங்க. கிடா விட்டு கறியை பூரா வரிசையாக வச்சு இலையில் வச்சு கூப்பிட்றேன். அந்த சாமியும் பேசாமல் தான் இருக்குது. இந்து மதத்தில் கூட இத்தனை வேறுபாடுகள், கிறிஸ்தவ மதத்தில் எத்தனை வேறுபாடு, இஸ்லாமியர்களில் எத்தனை பிரிவினர், புத்த மதத்தினர், ஜீன மதத்தினர், சீக்கிய மதத்தினர், இவங்க எல்லாத்துக்கும் ஒரே பொது சிவில் சட்டத்தை எப்படியா கொண்டு வருவேன்? மக்களை ஏமாற்றுகிற நாடகம் இந்த பொது சிவில் சட்டத்தை முதலில் எதிர்த்த தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்வது தான் இந்தியா அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சொன்னால் போதும். ஒரு வீட்டில் பாருங்க, ஒருத்தர் இன்னொரு ஜாதி பொண்ணை லவ் பண்ணிட்டான். அவங்க அப்பா கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு இப்படியே பார்க்குறாரு. ஏண்டா இந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் லவ் பண்ணுக்கு? அவன் சொல்கிறேன் அவங்க அப்பாட்ட, பா எல்லா ஜாதிக்கார பிள்ளைகள்ட்டையும் என்ன இருக்கோ அது அந்த பிள்ளைகிட்டையும் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு அப்பன்ட்ட ஒரு மகன் விளக்கம் சொல்ல முடியாது. நானும் அந்த பிள்ளையும் சேர்ந்துருந்தோம்னா 10 மாதத்தில் பிள்ளை பிறக்கும். எந்த ஜாதி பிள்ளை எனக்கு கொடுத்து பாருங்கள், பிள்ளை பற்றி காட்டுறேன். பிள்ளை பிறக்கிற ஆற்றல் இருக்குது, எல்லாமே அந்த பிள்ளைகிட்டையும் இருக்குது.
இதுல என்னடா ஜாதின்னு கேட்டான். அவங்க அப்பா திருமணம் முடிச்சு வச்சார். முதன் முதலில் கலப்பு திருமணத்தை சட்டமாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தவர் நம் தளபதி மு க ஸ்டாலின். அந்த எல்லா ஜாதிக்காரர்களும் ஒன்றா குடியிருக்கிறதுக்கு ஒரு சமத்துவபுரம்னு ஒன்றை உருவாக்கினார் வாரியா. அதாயா என் தலைவனுடைய திட்டத்திலேயே மிக உயர்ந்த திட்டம் எது என்று சொன்னால், தந்தை பெரியார் விரும்பி அந்த ஜாதி மதம் இல்லாத ஒரு பகுதியை அவருடைய பெயரிலேயே பெரியார் நினைவு சமத்துவபுரம் அப்படின்னு உருவாக்கினார். இன்னைக்கு நம்ம நீதிபதி சந்துருன்னு ஒரு நீதிபதி இருக்கார். அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. மதுரையில் ஒரு சுடுகாடு பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எங்களுக்கு தனி சுடுகாடு வேணும்னு கேட்டு ஒரு வக்கீல் கேஸ் போடுறார். ஆயிர வைசியர் சுடுகாடு. செத்த பிறகு என்னடா ஜாதி? செத்துட்டான். உயர்ந்த ஜாதிக்கு சுடுகாடு, தாழ்ந்த தாழ்த்தப்பட்டவருக்கு இன்னொரு சுடுகாடு. கல் வெக்கமா இல்லை? செத்து போயிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஜாதி? இது இன்றைக்கு மட்டும் இல்லை, அலெக்சாண்டர் காலத்திலே நடந்தது. அலெக்சாண்டர் நாங்கள் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அலெக்சாண்டருடைய ஆசிரியர் பார்த்தாரு, என்ன ஜாதி அப்படின்னு மூணு மண்டை ஓட கொண்டு வந்து வரிசையாக நிப்பாட்டினார். இந்த மூணு மண்டை ஓட்டில் ஒரு மண்டை ஓடு ராஜாவோட மண்டை ஓடு எதுன்னு கண்டுபிடிடான்னார் அலெக்சாண்டர். மண்டை ஓட்டை வச்சு எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அப்போ அந்த ஆசிரியர் சொன்னார், மண்டை ஓடு எப்படி எல்லாத்துக்கும் ஒன்றும், அதே மாதிரி எல்லா ஜாதிக்காரனும் பிறக்கிறப்ப ஒன்றாதாண்டா பிறக்கிறான். நம்மளா உண்டாக்கி கொண்டது தான் ஜாதி என்பதை நிலைநாட்டி அந்த ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக சமத்துவபுரத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்போ அந்த நீதிபதி சந்துருவிட்டு அந்த வழக்கு போகிறப்ப நீதிபதி வழக்கறிஞர் வாதாடிக்கிட்டு இருக்கார். அருள்தாஸ் தம்பி ஒரு வழக்கறிஞர் தான். அந்த வழக்கறிஞர் வாதாடிட்டு இருக்கும்போது அவர் விபூதி போட்டிருக்கார். அப்போ நீதிபதி பார்த்து கேட்குறார், நெத்தியில் என்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்குறார். விபூதிங்க, எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு கேட்டார். அது சாம்பலுங்க. சாம்பலை எதுக்கு நெத்தியில் போட்டிருக்கீங்க? மனுஷன் எல்லாம் செத்த பிறகு சாம்பலாகத்தான் போகிறான். அந்த சாம்பலை நெத்தியில் போட்டுக்கிட்டா நீ என்றைக்காவது ஒரு நாள் சாகத்தாண்டா போகிற, அதனால் நீ மக்களுக்கு நல்லது செய்யுங்கிறதுக்காக விபூதி வச்சுருக்கேன்னார். நீதிபதி திருப்பி கேட்டிருக்காரு, எல்லா பேரும் முடிஞ்ச பிறகு சாம்பலாகத்தானே போகிறான், இதில் என்னடா ஆயிர வைசியர் சுடுகாடு, வேளாளர் சுடுகாடு, செட்டியார் சுடுகாடு, நாடார் சுடுகாடுன்னு ஏண்டா பிரிக்கிறீங்கன்னு அந்த வழக்கறிஞரை கேட்டோன்னே ஆர்கியூமெண்ட் ஓவர்னு உட்காந்துட்டார். அன்றிலிருந்து அந்த ஜாதி இல்லாத சுடுகாட்டை மதுரையிலே ஒரு நீதிபதி உருவாக்கி காட்டினார். இன்னைக்கு ஜாதி சுடுகாடு வரைக்கும் போனதை உயிருள்ள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக சமத்துவபுரம் கொண்டு வந்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த சமத்துவத்தை நிலைநாட்டி வரும் இந்த சுதந்திர திருநாளிலே மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் அறிவித்து மக்களை சமத்துவமாக வாழ வைத்து இந்தியா என்ற கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக எங்கள் தங்க தளபதி அவர்கள் உருவாகி வருகின்ற 2024 நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, பாரதிய ஜனதாவின் நரேந்திர மோடி மட்டும் இந்த நாட்டிலே ஆளக்கூடாது. காரணம், பெண்கள் அவமானப்படுத்தப்படுவது இந்த நாட்டில், பணக்காரர்களை பணக்காரர்களாக்குவது இந்த ஆட்சி, மேலும் ஏழைகளை ஏழைகளாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் கட்சி, மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் கட்சி, இந்த கட்சியை தூக்கி எறிவதற்கான சரியான தருணம் 2024 தேர்தல். அந்த தேர்தலிலே எங்கள் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார் என்று சொல்லி, இந்தியா என்ற கூட்டணி தான் இந்தியாவை நாளை மதச்சார்பற்ற சக்திகளிடம் ஒப்படைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.